பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிக ரீதியான மிக சக்தியான ஒரு பிரயோகம் என்ன அப்படின்னு வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கும்போது இது வந்து சாத்வீக விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுதுங்க அதே மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுது இதே மாதிரி சில மாந்திரிகவாதிகளும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது இதை பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறது உத்தமத்தை கொடுக்கும் அது மாதிரி விஷயங்களில் இப்போ இதை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கும்போது இது என்ன இந்த வெண்கடுகுங்கிறது ஒரு 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 வித்தியாசமான ஒரு மிகவும் சக்தியான விஷயத்தை கொடுக்குங்க இது எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரி தொல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்தில் நோய் படணுங்கிற விதிப்பயன் பொழுது கண்டிப்பாக அந்த டயத்தில் நோய்கள்னால பாதிக்கப்பட்டுருவாங்க எதிரிகள்னால பாதிக்கப்பட்டுருவாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அருமருந்தாக இருக்கும் இந்த படம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரயோகம் சரி ஈவன் சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுதுண்டே இருக்கும் அழுதுண்டே இருக்கும்னா எங்கேயாவது நீங்கள் வெளியே கூட்டின்னு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈவன் நீங்கள் இந்த குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது அடுத்தவங்க வந்து பார்த்தா என்னப்பா குழந்தை நல்லா சாப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் அந்த குழந்தையே சாப்பிடாதே இது அனுபவபூர்வமான உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை எளிமையான முறையில் ஷார்ட் ஷார்ட்டாக எப்படி இப்படின்னு சொல்லிடுறேன் குழந்த ரொம்ப அழுதுண்டே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இந்த மாதிரி யாரோ கண் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சின்ன குழந்தைய பார்த்து கண் வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தைக்கு இருபத்தேழு வெண்கெடுகு எடுத்துக்கோங்க இந்த இருபத்தேழு வெண்கடுகு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சாணி திருநீர் நல்லா புரிஞ்சுக்க திருநீர் அந்த காலத்தில் இருந்ததே பசுஞ்சாணியை எரித்து அதில் உமி போட்டு பண்ணால் தான் திருநீர் இன்றைக்கி காலங்களில் என்ன ஆகிடுது சில கால்சியம் கார்பனேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு கெமிக்கலை போட்டு அப்ளை பண்ணி பண்ணி தான் நெத்தி ஃபுல்லாக கருப்பாயிடுது பாதி பேருக்கு இல்லையா அப்படிங்கும்பொழுது உண்மையான திருநீர் வாங்கிக்கோங்க இந்த உண்மையான திருநீரை மட்டுமே பயன்படுத்துங்கள் அப்போ அந்த திருநீரோடு சேர்த்துண்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் துளியை எடுத்து வச்சுக்கணும் இந்த துளியை எடுத்து வைக்கும்பொழுது நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சிக்கணும் வெண்கடுகோட அதிதேவத்தை யாருன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான் சரிங்களா என்னடா கடுகுக்கு போய் அதிதேவது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு வகையான மூலிகைகள் அதனால தான் உணவே மருந்தாக இருந்தனால தான் அன்னைக்கு கல் தோன்றி மந்தோன்ற காலத்தையே முன்தோன்றிய மூத்தக்குடி நம்ம தமிழ் குடி ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணமும் அதுவே அப்படிங்கும்பொழுது இந்த வெண்கடுகோட தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை மனசார நினச்சிக்கிறதும் அந்த விபூதி அந்த விபூதியை எடுத்துட்டு அதில் கலந்துக்கிறதும் இதை எடுத்துகிட்டு தலையை ஒரு இருபத்தி தடவை அந்த குழந்தைக்கு அந்த இருபத்தி ஏழு சேர்த்து தலையை சுற்றிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியில் போட்டுண்டு அவங்களோட கையில் கட்டி விட்டுரலாம் கையில் கட்டி விட்டுரலாம் அந்த கையில் கட்டுறது வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தோளில் கட்டலாம் இல்லைன்னா இந்த இடத்துல கையில் கட்டலாம் சில பேர் காலில் கட்ட சொல்கிறாங்க வெண்கெடுக்க காலில் கட்டக்கூடாது அப்படிங்கும்பொழுது கையில் கட்டி விட்டுருங்க இந்த கையில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே வித்தின் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது அது அவங்களுக்கு இருந்த திருஷ்டியே காணா போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை தூக்கி போட்டுடலாம் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை நார்மலாக சிரிக்கவே ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதை கட்டி விட்டுட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா தயில்ல தூங்கிடும் அதே மாதிரி சரியாயிடும் சரி அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை மூட்டி விடுறதுக்குன்னே ஒரு சில கேரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரொட்டெக்டிவாக இருந்துக்கணும் நீங்கள் ஒரு வேளை இருப்பீங்க ஆனால் யாராவது உங்களை ஏதாவது பிரிச்சுடுவாங்களோன்னு சொல்லி பயத்தோடு இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கவலையே பட வேண்டாம் இந்த வெண்கடுகள் எடுத்துக்கோங்க இந்த வெண்கடுக்கு திருப்பி இந்த இருபத்தேழு வெண்கடுகு எடுத்துக்கிறது இந்த இருபத்தேழு வெண்கடுகு எடுத்துன்னு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களை அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கணவன் கையில் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் கணவன் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிக்கணும் மனைவியாகப்பட்டவங்களும் அந்த டயத்தில் சுற்றிக்கணும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கையில் கூட கொடுத்துட்டு ரெண்டு இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க சுற்றிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் படாத இடத்துல ஒரு ஓரமாக போட்டுடணும் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு மே வாரத்துக்கு ஒரு மேனிக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரியாத ஒரு தன்மையை வந்து இந்த வெண்கடுக்கு தாந்திரிகம் வந்து கொடுக்குதுங்கிறதும் உண்மையே அடுத்தது இந்த நோய்வாய்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க நல்லா இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு நோய்வாய்பட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த வெண்கடுக்கு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு வெண்கடுக்கு எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வால் வால் மிளகுன்னு இருக்குது அந்த வால் மிளகை போட்டுக்கோங்க அந்த வால் மிளகை போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா கருப்பு கலர் துணியில் கட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இடுப்பில் கட்டி விட்டுறணும் இந்த இடுப்பு கட்டி கட்டிவிடும் போது நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ பெரிய துணி கட்டணுமா ஆமா கட்டணும் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மூணு நாள் மூணு நாள் இதை கட்டி வச்சு நீங்கள் வச்சிடணும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் மெனிக்கு நீங்கள் கட்டி வச்சிட்டீங்கன்னா எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாலு வாரத்துக்குள்ள அந்த நோய் எதுனால வந்ததோ அதுக்கான வழி கிடைக்கும் இந்த வழி கிடைச்சி அதுக்கான மருத்துவமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை வந்து இந்த வெண்கடுகு கொடுக்குதுங்கிறதும் உண்மையான விஷயம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் இதிலேயே நெருக்கி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இதை ப பயனடைய பயனடைஞ்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோபவன்தோ அவங்களுக்கு அனுப்பும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே பிடிச்சிருந்த பிடிக்கிற பட்சத்தில் மாதிரி நம்மக்கிட்ட தாந்திரிக பொருள்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்ம பசு நெய் இந்த ப்யூரான காராம்பசு நெய் நாட்டு பசுனை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய்கள் அந்த தாந்திரிக ரீதியான எண்ணெய்கள் பஸ்பங்கள் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் நம்ம ஒன்று ஒன்றா நம்மளோட சுய இதில் நம்ம பண்றோம் இது வாங்கிலாம் விற்கிறது இல்லை என்பர்களே அதனால தேவைப்பட்டாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதையும் நீங்க போய் பார்த்தீங்க வெப்சைட்டையும் போய் பார்த்தீங்கனாலும் சரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலையும் போய் பார்த்தீங்கனாலும் சரி அதையும் நீங்கள் வாங்கி அதுக்கெல்லாம் கட்டணம் உண்டு அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பானலிங்க பூஜையை நீங்கள் செய்வீங்க இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னா இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் பஞ்சாங்க கேலண்டரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம்